சைக்கோ மர்டர்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு குற்றவாளியும் தன்னுடைய இலக்கு டார்கெட்னு சொல்லுவாங்க, அந்த டார்கெட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணுறான்னு கேட்டால் அந்த விக்டிம்ஸ் ஈஸி ப்ரேயாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சம்பவம் நடந்த பின்னாடி இழப்புகள் அதிகமாக இருக்கும், அது மறுபடியும் தடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வருமுன் தடுப்பது மிகவும் முக்கியம். அதனால் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், அதே போல் காவல்துறையிலும் பொதுமக்களோட ஒரு நல்ல உறவு இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தடுக்க முடியும். தப்பிச்சதுனால தான் இந்த பிச்சைக்கார சாக போறது அவனுக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு வருஷத்துல
நிறைய பேத்த நான் கொண்டுட்டேன். ஒருத்தனை கொல்லும் போது வர்ற போதை மாறின போதை. கடந்த ஒரு வருஷமாக இந்த ட்ரெயின் தான் என்னோடய வீடு. போகும்போது கூடவே எடுத்துகிட்டு போகிறேன்.